அன்பே சிவம் அன்பு வணக்கம் வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எவ்வளவு முக்கியமானது அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் அதாவது அஃபிஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெளி வாழ்க்கையாகட்டும் பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஒரு உள் வாழ்க்கையாகட்டும் இது ரெண்டுலுமே வந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் கொடுக்குறேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பயனுள்ளதாக இருக்கலாம் அது மாதிரி அஃபீஷியல் விஷயங்களில் நாம் முடிவெடுப்பதுங்கிறது வேறு அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வேறு அதுக்கு நமக்கு தேவையான ஒரு அறிவு ஒரு திறன் ஒரு பக்குவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது என்ன காரணம் அப்படின்னா வெளி வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு அட்வைசர் வச்சுக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஏதாவது ஒன்று சம்திங்னா நம்ம வந்து ஒரு லீகல் அட்வைசர் இருப்பாங்க ஒரு பர்ஸ்னல் அட்வைசர் ஒருத்தங்க இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம கலந்து ஆலோசனை செய்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் நமக்கு வந்து ஒரு குழப்பம் வரக்கூடிய சூழ்நிலை ஆனால் நம்மளுடைய உள்வாழ்க்கை அந்த பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது பர்சனல் லைஃப்பில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லா நேரங்களையும் மற்றவங்கக்கிட்ட நம்ம வந்து கலந்து ஆலோசனை செய்ய முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆலோசனை செய்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல மனிதர்கள் நல்ல ஒரு அட்வைசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அட்வைஸ் தரக்கூடிய நல்ல அன்பர்கள் நம்ம கூட இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து எந்த உறுதியும் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான வாழ்க்கையில் ஸோ தேவையில்லாமல் நம்மளுடைய அந்தரங்கங்கள் நம்மளுடைய ரகசியங்களை வந்து ஒரு யோசனை முன் யோசனை இல்லாமல் கிட்ட நம்ம ஷேர் பண்ணும் பொழுது அது வரக்கூடிய பின்னாட்களில் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் ஸோ அதனால் இந்த உறவு சம்பந்தமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அது ஏதோ வந்து ஒரு முன் யோசனை இல்லாமல் நம்ம அதை செஞ்சிட முடியாது ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு மட்டும் அது ஒரு சந்தோஷம் தரக்கூடியதா ஒரு நிம்மதி தரக்கூடியதா அப்படி இருக்கக்கூடாது கட்டாயம் நம் வந்து ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ப்ராட் மைண்டோட ஒரு ப்ராட் விஷன் வச்சு நீண்ட தூரம் அதை பார்க்கணும் இப்போ இந்த சூழலில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தவறாக இதனுடைய இந்த ஒரு சந்தோஷம் இந்த ஒரு அமைதி இந்த நிம்மதி அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டும் இருக்குமா இல்லை வருங்காலத்துக்கும் நிலைத்து இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இந்த உறவு சிக்கல்களில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து அதிகபட்சம் பெரும்பாலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும் அதுவும் எப்போ அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒரு இளமை காலங்களில் ஒரு கல்லூரி படிப்பு படிக்கும் போதோ இல்லை அந்த ஒரு கல்லூரி படிப்பெல்லாம் முடித்து ஒரு லைஃப் அந்த ஒரு ஒரு பிகினிங் ஸ்டேஜ் வரும் இல்லையா நம்ம அந்த காலில் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அந்த ஒரு ஏஜ்லெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த ஒரு முக்கோண வடிவிலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம் ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு இது ஏதோ சினிமாலெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் முக்கோண காதல் கதை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க பட்டு சில விஷயங்கள் வந்து சினிமாவில் நடக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்குது இல்லையா ஸோ இது இந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும் போது அதாவது எப்படின்னா நாம் ஒரு ஆணாகவும் எதிர் ஆப்போசிட்டில் இரண்டு பேர் பெண்களாக இருக்கலாம் நமக்கு நம்ம மூணு பேருக்குள்ளேயும் ஒரு அழகான நட்பு இருக்கலாம் அதே மாதிரி நாம் ஒரு பெண்ணாகவும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ரெண்டு ஆண்களாக இருக்கலாம் ஸோ நம்ம மூணு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு புரிதலோடு ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கலாம் இப்போ அந்த சூழ்நிலையில் வந்து நமக்கு ஒரு விதமான கன்ஃப்யூஷன் வரும் நம்ம லைஃப்பில் யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன் வரும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான மன முதிர்ச்சி இல்லாமல் அந்த ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு மைண்ட் மெச்சூரிட்டி இல்லாமல் நம்ம அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய டெசிஷன் அப்படிங்கிறது பின்னாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை நமக்கு உண்டாக்கலாம் காலம் முழுவதும் அதனால் வந்து இந்த உறவு சார்ந்த இந்த மாதிரி விஷயங்களில் நாம் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் நாம் தனிமையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சொல்லாமல் நம்ம தனிமையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய குணநலன்கள் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த ஒரு நேரத்துக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க ரொம்ப இன்பம் தரக்கூடிய நல்ல மனிதர்களாக இருப்பாங்க ஒரு பார்ட்னராக இருப்பாங்க பட் ஏன்னா இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக எக்கானமிக்கலி நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலமையில இருக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் அவங்க உங்களுக்கு ஒரு கம்பேனியனாக இருக்கும் போது உங்களுக்கு அவங்க ரொம்ப நல்லவங்களாக தெரியலாம் ரொம்ப ஆனந்தம் தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய நபராக உங்களுக்கு தெரியலாம் பட் உங்கள் லைஃப்பில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் எல்லாமே வந்து போகும் இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு டவுன் வரும் பொழுது ஒரு கஷ்டமான ஒரு காலம் வரும் பொழுது உதாரணமாக பார்த்தா இப்போ கோவிட் நைன்டீன் பீரியட்லாம் நிறையா ஜாப்லெஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது நிறையா பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்க இது மாதிரி நிறையா சிக்கல்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸ் ஒரு சிக்கலான நேரத்தில் அவங்களுடைய ஒரு பிஹேவியர் அவங்களுடைய ஒரு அன்பு அப்படிங்கிறது அங்கே ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாகும் ஒரு பிக் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம் அது உங்களுக்கு தாக்கத்தை உண்டாகும் அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனதின் சக்தியை இன்னுமே டல்லாக்கிடும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து வெளி வாழ்க்கையில் நிறையா சிக்கலில் இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு கோவிட் நைன்டீன் ப்ராப்ளம்னால் நம்ம எக்கானமிக்லேயே என்ன செய்யலாம் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலாம் அதை எப்படி லைஃப்பை ரன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபோக்கஸில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுத்து சில உறவுகளை உங்கள் கூட வைக்கும் பொழுது அவங்களும் அவங்க சைட்லேருந்து ஒரு தொல்லை தர மாதிரி ஒரு சிக்கலான சம்பவங்கள்லாம் நடக்கலாம் ஸோ இது வந்து நம்ம தனிமையில் இருக்கும் போது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சரியான துணை யார் அவங்க எல்லா சூழல்லையும் நம்ம கூட இருப்பாங்களாம் ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மன மாற்றங்கள் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அப்படி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணணும் ஏதோ ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா வருங்காலத்தெல்லாம் கணிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஞானி இல்லையே அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டாம் ப்ரெடிக்ஷன் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை பட் ஒருத்தருடைய பிஹேவியர் ஒருத்தருடைய ஒரு ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய எல்லாம் அந்த நடத்தைகள் இதெல்லாம் பார்த்து நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா இவர் இப்படி இருப்பார் இவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சமாவது நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி செய்ய முடியும் இது பாசிபிள் இது எப்போ பாசிபிள் அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் மைண்டு கன்ஃபியூஷனில் இருக்கும் பொழுது நீங்கள் சரியான நபரை தேர்ந்தெடுக்க முடியாது சரியான டெசிஷன் எடுக்க முடியாது ஸோ இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய இந்த மோசமான காலகட்டம் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தை தான் ரெண்டாயிரம் வரைக்கும் கூட உலகம் வந்து அந்த உறவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல விதமாக இருந்தது காலங்கள் மாற மாற இந்த ஒரு டெக்னாலஜியுடைய ஒரு அதீத வளர்ச்சி ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து என்ன என்னாகுதுன்னா இன்றைக்கெலாம் உறவுகள்லாம் வந்து எதுவும் ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி ஆகிடுது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா எப்படி லைஃப் ஃபாஸ்ட்டாக போயிடும் அப்படின்லாம் வந்து சொல்கிறோமோ அதில் ஒரு உண்மையும் இருக்குது ஜோக்காக தெரிஞ்சாலும் அதில் உண்மைகள் இருக்குது அது மாதிரி நம்ம வந்து ஒரு குயிக் ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி வந்து தேடுறோம் ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு குயிக் ரிலேஷன்ஷிப் நம்ம தேடுறதுனால அதில் வரக்கூடிய சந்தோஷங்கள் அந்த ஒரு நிம்மதி அமைதி எல்லாமே வந்து குயிக்காகவே வந்து அப்படி குயிக்காகவே முடிஞ்சு போயிடுது என்ன காரணம் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த ஒரு ப்ராட் மைண்ட் இல்லை உடனடியாக நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு நினைக்கிறோம் உடனடியாக நமக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறோம் உடனடியாக நம்ம எல்லாத்தையும் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ நம்மளுடைய அந்த ஒரு அந்தரங்கம் அது இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஃப்ரீடம் தானாகவே நம்ம வந்து அங்கே லூஸ் பண்ணிடறோம் ஸோ நம்மளுடைய அந்தரங்கங்களை ஒரு அடுத்த ஒரு ஜீவனிடம் வந்து நம்ம சொல்வது வந்து தவறில்லை அது எப்படி சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை முழுதும் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அது பாதுகாப்பானதாக நம் மனதிற்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம அந்தரங்கத்தை போய் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சுதந்திரத்தையும் வந்து இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறதா அர்த்தம் ஸோ சுதந்திரம் சுதந்திரம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது இந்த ஒரு ப்ரைவசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது மாதிரிலாம் இருக்குது ஒன்றும் இல்லை ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இப்போ நம்ம உட்காந்துட்ருக்கோம் இங்கே நம்ம எதுவுமே பண்ணலை நம்ம சும்மா தான் அப்படி ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம் பட் இந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வச்சு நம்மளை வந்து சர்வலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதுவே நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் சரிங்களா இது வந்து எதுவும் அந்த மாதிரி சிசிடிவி கேமரா அது அந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஒரு அஃபிஷியலான இடம் ஒரு பணப்புழக்கம் நடக்கக்கூடிய இது மாதிரி ஒரு பொதுமக்களோட ஓரியன்டாக இருக்கிற இடத்துல நம்ம ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறோன்னா அது வேறு விஷயம் பட் நான் இங்கே இப்போ தனிமையில் இருக்கேன் இப்போ என்னை சுற்றியும் வந்து இவ்வளோ இயற்கை இவ்வளவு அமைதி இவ்வளோ சந்தோஷம் எனக்கு இருக்குது பட் இந்த இடத்துல ஒரு கேமரா வச்சு என்னை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இப்படி ஒரு வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலி அது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்டப்பை உண்டாக்கும் ஸோ அங்கே வந்து நம்மளுடைய ப்ரைவசி பாதிக்கப்படுது ஸோ இதெல்லாம் தான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஸோ உங்களுடைய ப்ரைவசி ஆகட்டும் உங்களுடைய அந்த ஒரு உள் வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை கட்டாயம் நீங்கள் வந்து அவசரப்பட்டு யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கான ஒரு சரியான வாழ்க்கை துணை இவங்க தான் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ண பிறகு அவங்களிடம் அதை எடுத்து சொல்லுங்கள் அதுதான் அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில மேற்கத்திய நாடுகள் சில நாடுகள்னு சொல்கிறத விட மேற்கத்திய நாடுகளுடைய ஒரு கூட்ட அமைப்புன்னே சொல்லலாம் பல நாடுகளுக்கு நம் நாட்டுடைய அந்த ஒரு கலாச்சார கட்டமைப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா ஒரு நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது அந்த கல் கல்ச்சுரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கலாச்சார கட்டமைப்பை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஈடுபாடு ஒரு அதீத ஆர்வம்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஒரு நாட்டு மேலே அணுகுண்ட வீசி சண்டை போடாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்டைரெக்டாக வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி ஸோ நம்மளுடைய அந்த ஒரு கலாச்சாரத்தை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு ஆயுதத்தை அவங்க கையில் எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை எதை வச்சு சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் நான் வரக்கூடிய நாட்களில் இதை நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் பட் இது உண்மை சரிங்களா ஸோ ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது இந்த உலகத்திலே வந்து என்னுடைய அனுபவத்தில் அதிகபட்சம் குடும்ப உறவுகளுக்கு அதாவது இந்த சென்டிமெண்ட் ஓரியட்டடாக சொல்கிறோம் இல்லையா உணர்வு ரீதியான விஷயங்கள் குடும்பம் குழந்தைகள் மனைவி கணவன் இந்த மாதிரி ஒரு உறவுகளுக்கு அதிகபட்சம் முக்கிய தர முக்கியத்துவம் தரக்கூடிய நாடுகளில் முதன்மையாக இருக்கிறது நம்மளுடைய பாரத பூமி பாரத பூமி அதை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற சில நாடுகள் இந்தியாவை சுற்றியும் பல நாடுகள் இருக்குது ஏசியாவில் பொதுவாகவே வந்து ஏசியன் கண்ட்ரீஸ் தான் வந்து இந்த குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரதான் வந்து உலக கவுன்சில் எல்லாத்துலேயும் அது சொல்லிகிட்ருக்காங்க மனித வள மேம்பாடு அப்படிலாம் நிறையா செக்டார்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதில் அவங்க நடத்துகிற அந்த ஒரு ரிசர்ச்லாம் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ஸோ நம்ம நாடு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பொருளாதாரம் எந்த ரீதியில் இருந்தாலும் குடும்ப உறவுகள் முக்கியம் அப்படி ஒரு மிடில் கிளாஸ்னு சொல்லலாம் ஏழ்மைன்னு சொல்லலாம் ஏழைகள் கூட அவங்களுடைய குடும்பத்தை ஒரு முதன்மையை தலையில் தூக்கி வச்சு நடத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கலாச்சாரம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் உடைக்கணும் இதெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இன்றைக்கி பல நாடுகளுக்கு இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு வக்கிரமான புத்தி அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது ஆன்லைனில் வரவங்க எல்லாருமே வந்து மோசம் நான் சொல்ல வரல அதுலேயும் நல்ல நண்பர்கள் வரலாம் நீங்கள் உட்பட என் வாழ்க்கையில் பல நல்ல அன்பர்கள் எனக்கு இந்த ஆன்லைன் மூலமாக கிடச்சிருக்காங்க இது வந்து நான் கண்ட ஒரு ப்ராக்டிக்கல் உண்மை இது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கக்கூடிய உண்மை ஸோ அதனால் வந்து ஆன்லைனில் வந்து எல்லாருமே மோசம் நான் சொல்ல வரல பட் ஆன்லைனில் வரக்கூடிய உறவுகளை நீங்கள் வந்து தீர்மானம் செய்யும் பொழுது ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் இப்போ உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நாங்களாம் எங்கள் காலங்கள்லாம் நாங்கள் சேட் பண்ணி பேசும்போது பழகும்போதெல்லாம் பார்த்தா ஒரு பேரு ஊர் இது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிங்க உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சில விஷயங்கள் கேட்குறக்கே நாங்களாம் வந்து ஒரு ஆறு மாதம் டைம் எடுப்போம் எங்கள் காலங்கள்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப் அன்றைக்கி இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை வித்தின் ஒன் ஹவரில் அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க மொபைல் நம்பர் கூடு அப்படி இப்படிங்கிறாங்க இது மாதிரி ஒரு மோசமான சூழல் இன்றைக்கி இருக்குது ஸோ இது வந்து எப்படி இந்த ஒரு இளைய சமுதாயம் இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க எப்படி இதை வந்து ஓவர் கம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒன்று அவங்களுக்கு வந்து தானாகவே ஒரு சுயமான ஒரு மாற்றம் வரணும் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வரணும் நம்ம இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது ஆன்லைனாகட்டும் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப்பில் உறவுகள் சம்மந்தமாக இவ்வளவு சிக்கல் இருக்குது அது பிற்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாகும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் பெரியவங்களாவது அதை எடுத்து சொல்லணும் எத்தனை பேர் வீட்டில் வந்து தன்னுடைய குழந்தைகள் கிட்ட நம்ம உட்காந்து பேசுகிறோம் கூச்சப்படுறோங்க நம்ம பையன்கிட்ட என்ன பேசணும் நம்ம பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் பேசலாமாங்கிற மாதிரி கூச்சப்படுறோம் அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுக்கறதுங்கிறது வேறு அது கட்டாயம் எல்லோருக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கணும் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்னொரு டைமென்ஷன்லேருந்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம என்ன விஷயங்கள் சொல்லணுமோ அதை கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் அம்மா நீ இந்த வழியில் போனால் அவனுக்கு இது நடக்கும் இந்த வழியில் போனால் இது நடக்கும் ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ் உன்னுடைய சாய்ஸ் இது நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும் இது மாதிரி ஒரு ஃப்ரேங்காக பேசுகிறது ஒரு மனம் விட்டு அந்த ஒரு ஃப்ரேங்காக பேசுகிறது மூலமாக மட்டும்தான் பல பிற்காலத்தில் வரக்கூடிய உறவு சிக்கல்கள் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் இந்த தலைகணம் சொல்கிற மாதிரி நம்ம அவங்கள மிரட்டி ஒரு அந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தைகள் சொல்லி அது மூலமாக அவங்கள திட்டி இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு நடத்தை நம்ம கையில் எடுத்து அவங்கள திருத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் முடியாது ஏன்னா அவங்களுடைய வயசு அந்த மாதிரி அவங்களுடைய வயசில் ஏற்படக்கூடிய உடல் கோளாறாகட்டும் மனதில் ஏற்படக்கூடிய உளவியல் மாற்றங்களாகட்டும் இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது அந்த ஏஜில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படி தான் இருக்கும் பட் நம்ம அவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோம் எப்படி பழகுறோம் எப்படி எடுத்து சொல்கிறோம் அந்த கண்டக்ட் அந்த நடத்தை எப்படி இருக்குது அந்த மூவ் எப்படி இருக்குது அதை தான் நம்ம யோசிக்கணும் ஸோ அன்பாக உட்காந்து ரிலாக்ஸாக இந்த மாதிரி ஒரு இடத்துல அழகாக அப்படி உட்காந்து ரெண்டு பேரும் பேசுகிறோம் அப்படின்னா நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக இண்டிவிஜுவல் லைஃப்பில் தனிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் முடிவெடுக்கும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்காக ஒரு நேரம் ஒதுக்குங்க ஒரு தனிமையில் உட்காருங்க ஒரு காலை நேரமாகட்டும் ஒரு மாலை நேரமாகட்டும் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல போய் உட்காருங்க உட்காந்து ரைட் டவுன் பண்ணுங்கள் யார் எப்போப்பட்டவங்க அவங்களோடு இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான அனுபவம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் மீண்டும் ஒரு முறை நான் சொல்வது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது அது இந்த ஒரு தருணத்திற்கு மட்டுமான ஒரு முடிவாக இருக்கக்கூடாது நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு வரும் காலத்தில் இந்த முடிவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தாக்கம் என்ன ஒரு விளைவு என்ன அப்படிங்கிறத நிதானமாக யோசித்து முடிவு பண்ணுங்கள் நல்ல உறவுகளோடு இருங்க நீங்களும் அன்பாக இருங்க வரக்கூடிய நாட்கள் நிறைய பேசுவோம் இந்த வீடியோவில் நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிடித்ததாவோ உங்கள் மனதிற்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம் ஸோ அதை உங்கள் மனசில் வச்சுக்கங்க நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் இந்த உறவு முறைகளின் மகிமை ஏன்னா உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ம விலை மதிப்பில்லாத அதாவது வந்து அதை இது ஈடு செய்ய முடியாத ஒரு அம்சங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியமான சில அம்சங்கள் ஸோ நல்ல உறவுகளை எப்பவுமே தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுங்கள் நீங்களும் அந்த உறவுகளுக்கு மரியாதை தரக்கூடிய அந்த ஒரு நல்ல நடத்தையோடு இருங்க நல்ல முடிவுகள் எடுப்பது எப்படிங்கிறத பற்றி இன்னும் வரக்கூடிய நாட்களில் பல விஷயங்கள் பேசுவோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் சரிங்களா இந்த நாள் நமக்கு ஒரு மங்களகரமான ஆனந்தமான நாளாக இருக்கட்டும் வரக்கூடிய நாட்கள் நிறைய பேசுவோம் நன்றி நம